அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்துஹு. கணித்திற்குரியவர்களே, அர்பாயின் நபவியின் 28 ஹதீஸ். இர்பாத் பின் சாரியா ரதியுல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கிறார், ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தை கேட்டு நம் உள்ளங்கள் நடுநடுங்கின, கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தன. எனவே நாம் ரசூலிடத்திலே கூறினோம், அல்லாஹ்வின் தூதரே, விடை பெறுபவருடைய உபதேசமாக இது தெரிகிறதே, எனவே நமக்கு மேலும் உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். மேலும் உங்கள் மீது ஒரு ஹபஷி அடிமை நியமிக்கப்பட்டால் அவனை நீங்கள் கட்டுப்படுங்கள், கீழ்ப்படியுங்கள். மேலும் உங்களில் யாரெல்லாம் எனக்கு பிறகு உயிர் வாழ்வீர்களோ அவர்கள் கூடிய சீக்கிரம் கருத்து வேறுபாடுகளை பார்ப்பார்கள். எனவே அத்தகைய கருத்து வேறுபாடுகளை நீங்கள் கண்டால் என்னுடைய வழிமுறையை, மேலும் என்னுடைய நேர்வழி பெற்ற ஹிதாயத்தை பெற்ற ஹுலஃபாக்களுடைய ஆட்சியாளர்களுடைய வழிமுறையை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். தன் கடவாய் பற்களை கொண்டு நீங்கள் அதை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், விடாதீர்கள். மேலும் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற விஷயங்களை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படும் ஒவ்வொன்றும் பிதஅத்தாகும், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தின் பால் அழைத்து செல்லும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான சில உபதேசங்களை செய்தார்கள். கணித்திற்குரியவர்களை, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி இர்பாத் இப்னு சாரியா, இர்பாத் இப்படி தான் அதை உச்சரிக்க வேண்டும். பொதுவாக முஸ்லிம் மக்கள் இந்த பெயரை அர்பாத் அப்படி உச்சரிப்பார்கள், அர்பாஸ் என்று எல்லாம் சொல்வார்கள், அது தப்பான உச்சரிப்பு. இர்பாத் பின் சாரியா, இவர்கள் திண்ணை தோழர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த சஹாபா பெருமக்களில் இவரும் ஒருவர். கல்வி தேடலுக்காக தன்னுடைய அனைத்து சுகங்களை, அனைத்து வசதிகளை எல்லாம் விட்டுவிட்டு ரசூல் அவருடைய வீட்டுக்கு வெளியே வாசலிலே திண்ணையில் அங்கே தங்கியிருப்பார்கள். அத்தகைய திண்ணை தோழர்களில் இவரும் ஒருவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் முஹாஜிர் சஹாபா பெருமக்களில் இவரும் ஒருவர். அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய பாக்கியமும் இவருக்கு கிடைத்தது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தில் சில சஹாபா பெருமக்கள் ரசூல் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலுல்லாஹ், நாமும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிய விரும்புகிறோம், ஆனால் போர் பயணத்திற்கான செலவுகள் நம்மிடத்தில் இல்லை, வாகனம் நம்மிடத்தில் இல்லை, எனவே நீங்கள் நமக்காக ஒரு வாகனம் ஏற்பாடு செய்து தந்தால் நாமும் போருக்காக வருவோம், ஆசைப்படுகிறோம் என்று சொல்ல ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் என்னிடத்தில் உங்களுக்கு தருவதற்காக எந்த ஒரு வாகனமும் கிடையாது என்று சொல்ல, போருக்கு போக முடியவில்லையே என்கிற ஒரு கவலையில் அழுது கொண்டே திரும்பினார்கள் சில சஹாபா பெருமக்கள். இந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்ந்து ஒரு வசனமாக, அநேகமாக அன்ஃபால் அல்லது தௌபா அத்தியாயத்தின் ஒரு வசனமாக அதை இறக்கினான். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சம்பவத்தை சுருக்கமாக குறிப்பிடுகிறான். நீங்கள், நபியே, நீங்கள் என்னிடத்தில் வாகனம் இல்லை, உங்களுக்கு தருவதற்காக, உங்களை ஏற்றுவதற்காக வாகனம் சவாரி இல்லை என்று சொல்ல அவர்கள் அழுது கொண்டே போனார்கள். எதற்காக அழுது கொண்டு போனார்கள்? காசு பணம் கிடைக்கவில்லை என்பதற்காக அல்ல, மாறாக அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிய முடியவில்லையே, போருக்காக போக முடியவில்லையே, அழுது கொண்டே போனார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அந்த சஹாபா பெருமக்கள், அழுது கொண்டே திரும்பி போன சஹாபா பெருமக்களில் இவரும் இர்பாத் பின் சாரி அவர்களும் ஒருவர். இவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசம் செய்தார். அந்த உபதேசத்தை கேட்டு நம்முடைய உள்ளங்கள் நடுநடுங்கின, மேலும் சஹாபா பெருமக்கள் யாவரும் அழுதார்கள். கணித்திற்குரியவர்களே, ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர், அல்லாஹ்வை உண்மையிலேயே அஞ்சி நடக்கக்கூடியவர், நேரடியாக அவர்கள் உபதேசம் செய்து அதை நாம் பார்ப்போமேயானால் நிச்சயமாக அதற்கென ஒரு தனி தாக்கம் இருக்கிறது. அத்தகைய ஒரு தாக்கத்தை நம்மால் நினைச்சிக்க முடியாது. ஆடியோ கேட்கும் பொழுது அல்லது வீடியோவை பார்க்கும் பொழுது நம்மால் அநேகமாக அதை உணர முடியாது. நேரடியாக உட்கார்ந்து அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது ஒரு வகையான தாக்கம் ஏற்படும்.
அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் சுலாசம் அவர்களை பற்றி என்ன சொல்வது? நபிகள் நாயகம் சுலாசம் அவர்களை விட அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர் யாருமே கிடையாது. அப்படி இருக்க ரசூல் சுலாசம் அவர்களுடைய உபதேசத்தை நேரடியாக உட்கார்ந்து சஹாபா கேட்பார்கள் என்று சொன்னால், உள்ளங்கள் நடுநடுங்கின என்று சொல்லும் பொழுது, அல்லது எல்லோரும் அழுதார்கள் என்று சொல்லும் பொழுது, இது பெரிய ஆச்சரியத்தை தரக்கூடிய விஷயம் அல்ல. நிச்சயமாக ரசூலுடைய உபதேசத்தை கேட்கும் பொழுது, அதுவும் கீழே உட்கார்ந்து கேட்கக்கூடியவர்கள் சஹாபா பெருமக்கள் போன்ற மா மனிதர்கள், அவர்கள் அல்லாஹுடைய வசனத்தை கேட்கும் பொழுது, ரசூல் அவர்களுடைய உபதேசத்தை கேட்கும் பொழுது அழுவார்கள், நெஞ்சங்கள் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கி போகும். அல்லாஹ் சுபானோ தலாவும் குரானிலே சஹாபா பெருமக்களை குறித்து, மற்ற நல்லடியார்கள் மீனின்களை குறித்து குறிப்பிடுகிறான், அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கிவிடும். அத்தகைய ஒரு இதைதான் இர்பாத் பின் சாரியா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அத்தகைய ஒரு நிலைமையில் சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள் அன்று. எனவே அந்த உபதேசத்தை கேட்டு சஹாபா பெருமக்கள் யாவரும் அழுதார்கள், உள்ளங்கள் நடுநடுங்கின. அப்போது சஹாபா பெருமக்கள் ரசூலிடத்தில் சொன்னார்கள், யாரோ சொல்லலாம், இந்த உபதேசத்தை கேட்கும் பொழுது ஏதோ விடை பெறக்கூடியவர் செய்யக்கூடிய உபதேசமாக தெரிகிறது. ஏனெனில் ஒருவர் எல்லோரையும் விட்டு போகப் போகிறார், இறந்து போகப் போகிறார், அல்லது ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு ஒரு நீண்ட காலகட்டத்திற்காக போகப் போகிறார் என்று சொன்னால், அந்த நேரத்தில் விடை பெறக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் முக்கியமான விஷயங்களை மிக உள தூய்மையோடு சொல்வார்கள் உபதேசங்களை. எனவே ரசூலுடைய அந்த உபதேசத்தை கேட்கும் பொழுது ரசூல் சலாசம் அவர்கள் ஏதோ விடை சொல்ல போகிறாரோ என்று நினைக்கும் அளவிற்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த நாளுடைய உபதேசம். எனவே பொதுவாக ரசூல் சலாசம் அவருடைய உபதேசங்களை சஹாபா பெருமக்கள் கேட்கும் பொழுது அழுவார்கள், நெஞ்சங்கள் உள்ளங்கள் நடுநடுங்கி போகும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அன்றைய நாளின் உபதேசத்துடைய தாக்கமே வேறு மாதிரியாக இருந்தது. எனவே சஹாபா பெருமக்கள், யார் ரசூலுல்லா மேலும் நமக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்க, ரசூல் சலாசம் அவர்கள் எடுத்த உடனேயே என்ன சொன்னார்கள், ஊசிக்கும் பி தக்வல்லாஹி அஸ்ஸவஜல், அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், தக்வா பயபக்தியோடு வாழுங்கள் என்று நான் சொன்னேன், நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். சொல்லப்போனால் இதே உபதேசத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ரசூலுக்கும் சொல்லிக்கொண்டே வந்தான். நிசா அத்தியாயத்தின் 131 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது ஒஸ்ஸைன அல்லதீன ஊதுல் கிதாப மின் கபலிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லா, நபியே உங்களுக்கு முன்பு யாருக்கெல்லாம் நாம் வேதத்தை வழங்கினோமோ, நபிமார்கள் ரசூல்மார்கள், அந்த ரசூல்மார்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நாம் செய்யக்கூடிய உபதேசம் என்ன, அனித்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள். எனவே ஒவ்வொரு நபிக்கும் ரசூலுக்கும் அல்லாஹ் செய்த உபதேசமும் இதுதான். எனவே அத்தகைய முக்கியமான உபதேசத்தை தான் ரசூல் அவர்களும் சஹாபா பெருமக்களுக்கு எடுத்த உடனேயே சொல்கிறார்கள். தக்வா பயபக்தி, தக்வா என்று சொன்னால் என்ன? உமர் ரதியல்லாஹு அவர்கள் உபை பின் கஅப் ரதியல்லாஹு அன் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், தக்வா என்று சொன்னால் என்ன? உபை பின் கஅப் ரதியல்லாஹு அவர்கள் உமரை பார்த்து கேட்டார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இவர்கள் ஹலீஃபாவாக இருந்தபோது நடந்த சம்பவம். எனவே அமீருல் முஃமினீன் என்று அவர்கள் அழைக்கிறார். முஃமினீன்களின் தலைவர் அவர்களே, முள்ளுகள் நிறைந்த செடிகளுக்கு மத்தியிலிருந்து நீங்கள் கடந்து சென்று இருக்கிறீர்களா? உமர் அவர்கள் சொன்னார்கள், ஆம். அந்த நேரத்தில் உங்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது? உமர் அவர்கள் சொன்னார்கள், நான் என்னையும் என்னுடைய ஆடைகளை எல்லாம் கெட்டியாக பிடித்து கொண்டு பாதுகாத்து கொண்டு முள் குத்திவிடக் கூடாது என்று அந்த பயத்தோடு நான் என்ன செய்தேன், அங்கிருந்து கடந்து விட்டேன். உபை பின் கஅப் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் தக்வா, இதுதான் தக்வாக்கான உதாரணம். நீங்கள் தன்னுடைய ஈமானை உங்களை சுற்றி முள்கள் போன்று பல அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய தீமைகள், பல தவறான காரியங்கள், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் என்று பல விஷயங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாத்து நேர் வழியில் அப்படியே தன்னுடைய இலக்கை நோக்கி போவது, பயணிப்பது, இதுதான் தக்வா என்று அழகாக ஒரு உதாரணத்தை சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மல்லா அவர்கள் தக்வா என்றால் என்ன என்கிற வரை விளக்கணத்தை சொல்லும் பொழுது குறிப்பிடுகிறார், அன் தஅபுதல்லாஹ் அலா நூரிம் மினல்லாஹ் தர்ஜு ஸவாபல்லாஹ் வ அன் தத்ருக மா ஹர்ரமல்லாஹ் அலா நூரிம் மினல்லாஹ் தக்ஷா இகாபல்லாஹ். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உனக்கு கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ் இதற்கான கூலியை தருவான் என்கிற ஆதரவோடு, நம்பிக்கையோடு. அதே போல் அல்லாஹ் உன் மீது ஹராமாக்கிய தடுத்த விஷயங்களை அல்லாஹ்வின் ஆதாரங்களின் அடிப்படையில், அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் அடிப்படையில்,
அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை நீ விட்டுவிட வேண்டும். இதற்காக அல்லாஹ்வுடைய வேதனையை நினைத்து பயந்து அல்லாஹ்வை அஞ்சி, இதுதான் தக்வா. எனவே தக்வா என்று சொல்லும் பொழுது நாம் செய்ய வேண்டிய கடமையான வணக்க வழிபாடுகளை, மற்ற சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து செய்து வர வேண்டும். அல்லாஹ் நம் மீது ஹராமாக்கிய, தடை செய்த அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன செய்ய வேண்டும், அதை விட்டு வர வேண்டும். என இப்படி சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நம் தக்வா என்கிற இந்த விஷயத்தை கடைபிடித்தாக வேண்டும். ஒட்டுமொத்த மார்க்கமே இந்த தக்வா என்கிற வார்த்தையில் உள்ளடங்கும். இதற்கு முன்பும் நாம் சொல்லியிருக்கிறோம், இஸ்லாம் இது முதல் படித்தரம், ஈமான் என்பது இரண்டாவது படித்தரம், இஹ்சான் என்பது மூன்றாவது படித்தரம். ஆனால் தனிப்பட்ட முறையில் இஸ்லாம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மார்க்கமே அதில் உள்ளடங்கும். வெளிப்படையான வணக்க வழிபாடுகள் மட்டுமே கிடையாது, நம்பிக்கையும் அதில் உள்ளடங்கும். தனிப்பட்ட முறையில் ஈமான் என்று சொன்னால் அதில் ஈமான் என்கிற நம்பிக்கை மட்டுமே வராது, மாறாக ஒட்டுமொத்த மார்க்கம் அதிலே வந்துவிடும். அதே மாதிரி தான் மூன்றாவது படித்தரமாகிய இஹ்சான், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த நம்பிக்கை, இதுதான் தக்வா, பயபக்தி. எனவே இந்த தக்வா இஹ்சான் என்கிற வார்த்தையை தனிப்பட்ட முறையில் நாம் பயன்படுத்தும் பொழுது ஒட்டுமொத்த மார்க்கமே அதில் உள்ளடங்கும். எனவே தக்வா என்று சொன்னால் என்ன, கடமையான வணக்க வழிபாடுகளை, கடமையான அனைத்து விஷயங்களை செய்து வருவது, அல்லாஹ் ஹராமாக்கிய ஹராமான அனைத்து விஷயங்களை தவிர்த்து விடுவது, ஒட்டுமொத்த மார்க்கமே இதுதானே. எனவே கணித்திற்குரியவர்களே, இத்தகைய தக்வா நம்மிடத்தில் இருக்க வேண்டும், எல்லா நேரங்களிலும் இருக்க வேண்டும். அடுத்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த உபதேசம், உங்கள் மீது ஹபஷி, அபிசீனியாவை சார்ந்த ஒரு ஹபஷி அடிமை உங்களுக்கு அமீராக, தலைவனாக நியமிக்கப்பட்டால் அவனையும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ளலாம், ஹபஷி அடிமை என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு ஹதீஸ், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல் அய்மத்து மின் குரைஷ், தலைவர்கள் ஹலீஃபா என்று ஒருவரை நியமிப்பதாக இருந்தார், பெரிய இமாம் என்று தலைவராக ஒருவரை நியமிப்பதாக இருந்தால் குரைஷை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாத்தில் பாகுபாடு என்பது கிடையாது, ஆனால் குறிப்பிட்ட விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு ஒரு சிறப்பை தந்துவிட்டால் அதை நிச்சயமாக ஏற்றே ஆக வேண்டும். எனவே ஹலீஃபாக்கள் குரைஷை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது ரசூல் அவர்கள் சொன்ன சட்டம். இனி அப்படி இருக்க ஒரு ஹபஷி அடிமை எப்படி இமாமாக வரலாம், அந்த ஹதீஸோடு இந்த வார்த்தை முரண்படும் போல் தெரிகிறதே என்று நினைத்தால் முரண்படவில்லை, மாறாக இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம், பெரிய இமாம் ஹலீஃபா என்பது குரைஷை சார்ந்தவர்களாக தான் இருக்க வேண்டும், ஆனால் அந்த ஹலீஃபாவுக்கு கீழ் இருக்கக்கூடிய கவர்னர்கள், மற்ற பல பொறுப்புதாரிகள் எல்லாம் குரைஷியர்களை தவிர மற்றவர்களும் இருக்கலாம். எனவே அத்தகைய ஒரு அமீரை, ஒரு தலைவனை ரசூல் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கலாம். அல்லது குரைஷ் அல்லாத ஒருவர் தன்னுடைய பவர், தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி, தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி ஆதிக்கம் செலுத்தி என்ன செய்கிறார், அவரே பெரிய ஹலீஃபாவாக வந்துவிட்டு மற்றவர்கள் எல்லோரும் அவரை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொண்டால் அந்த சமயத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த அடிமைக்கு மாறு செய்யக்கூடாது. ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டு விட்டால், தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அவர் அந்த ஹிலாஃபத்தில் வந்துவிட்டாலும் கீழ் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய கடமை என்ன, இந்த ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் கட்டுப்பட வேண்டும், ஏனெனில் எல்லோரும் என்ன செய்து விட்டார்கள், அவரை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எனவே இப்போது நீங்கள் மாறு செய்யக்கூடாது, கட்டுப்பட வேண்டும். அஸ்ஸம் வத்தாஆ என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். சம்னா என்ன, கேட்பது, தாஆனா கட்டுப்படுவது, அவர் சொல்வதை கேட்க வேண்டும், அடுத்த கட்டத்தில் அதை கட்டுப்பட வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே இணைத்திருக்கிறவர்களை, இந்த விஷயத்தில் நமக்கு மேல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை கட்டுப்படுவது என்கிற விஷயத்தை குரானிலும் ஹதீஸிலும் பல இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு நிசா அத்தியாயத்தின் 59 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுக்கு கீழ்படியுங்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு கீழ்படியுங்கள், மேலும் அதிகாரம் வகிக்கக்கூடியவர்களை நீங்கள் கீழ்படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த தலைவர்களை, இமாம்களை, கவர்னர், ஹலீஃபா என்று இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அந்த நேரத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை, ஆட்சியாளர்களை கட்டுப்பட வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே யாரையும் கட்டுப்படக்கூடாது. அது ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரியே, அது ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரியே, அது தாய் தந்தை பெற்றோராக இருந்தாலும் சரியே, கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது. ரசூல் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், லா தாஅத லி மக்லூகின் ஃபி மாஸியத்தில் ஹாலிக், படைப்பாளனுக்கு மாறு செய்யும் விஷயத்திலே படைப்பினங்களை நினைச்சக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. ஆம்,
மற்ற விஷயங்களிலே மார்க்கத்திற்கு மாறு செய்யாத விதத்தில் பெற்றோர் ஒரு கட்டளையிட்டால் பின்பற்ற வேண்டும், ஆசிரியர் ஒரு கட்டளையிட்டால் பின்பற்ற வேண்டும், கணவன் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி தான் ஒரு ஆட்சியாளர் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்திற்கு உட்பட்டு அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை கேட்டே ஆக வேண்டும், கட்டுப்பட வேண்டும். மார்க்கத்திற்கு முரணான ஒரு விஷயத்தை சொன்னால் அங்கே நினைச்சக்கூடாது, அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இதற்கு முன்பு ஒரு ஹதீஸை பார்த்திருக்கிறோம், மார்க்கம் என்று சொன்னாலே நல்லுபதேசம், மார்க்கம் என்று சொன்னாலே நலன் நாடுவது. அந்த ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இமாம்கள் தலைவர்கள் அவர்களுக்கும் நலம் நாட வேண்டும் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த ஹதீஸின் அடிப்படையில் அவர்கள் மார்க்கத்திற்கு மாறாக சில கட்டளைகளை கொடுத்தால் என்ன செய்ய வேண்டும், நல்ல விதத்திலே அவர்களை சந்தித்து அல்லது நம்முடைய பேச்சை எப்படி அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை பயன்படுத்தி நல்லுபதேசம் செய்ய வேண்டும். மார்க்கத்தில் இப்படி இருக்க நீங்கள் எப்படி மார்க்கத்திற்கு முரணாக இப்படி செய்யும்படி சொல்லலாம், ஏவலாம், எப்படி மார்க்கத்திற்கு முரணான சில விதிமுறைகளை நீங்கள் கொண்டு வரலாம் என்று நல்ல முறையில் சொல்லி திருத்த முயற்சிக்க வேண்டும். ஆனால் அதை தாண்டி அந்த ஹலீஃபா அந்த இமாம் சொல்கிற பேச்சை கேட்கவில்லை, அவன் தன்னுடைய அந்த தவறான போக்கில் அப்படியே இருக்கிறான், மார்க்கத்திற்கு மாறு செய்கிறான், மக்களுடைய உரிமைகளை கொடுப்பதில்லை, ஒரு அநியாயக்காரனாக அவன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் என்ன செய்வது? ரசூல் அவர்கள் இத்தகைய கொடுங்கோலர்களை பற்றி அல்லது அநியாயக்காரர்கள் ஆட்சியாளர்களை குறித்து ரசூல் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லும் பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லா, அத்தகைய ஆட்சியாளர்களுக்கு கீழ் வாழக்கூடிய நேரம் நமக்கு வந்துவிட்டால் நாம் என்ன செய்வது? ரசூல் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் மீது என்ன கடமையோ அந்த இமாமுக்கு அந்த ஆட்சியாளருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ உங்கள் மீது என்ன கடமையோ அதை நீங்கள் செய்து விடுங்கள். அவன் தன்னுடைய பொறுப்பை தன்னுடைய கடமையை அவன் செய்யாவிட்டால் அவன் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் இஸ்லாமிய ஆட்சியில் நாம் இருக்கிறோம், குறிப்பாக தலைவர்கள் முஸ்லீம் தலைவர்கள் ஆட்சியாளர்கள் அநியாயம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அநியாயத்தின் அடிப்படையில் கீழ் வாழக்கூடிய மக்கள் பொதுமக்கள் என்ன செய்யக்கூடாது, அவன் அநியாயம் செய்கிறான் எனவே நாமும் அநியாயம் செய்வோம், நாமும் இப்படியெல்லாம் விதிமுறைகளை மீறுவோம், இல்லை, மார்க்கத்திற்கு உட்பட்ட விதிமுறைகளை அவன் சொல்லும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், கட்டுப்பட வேண்டும், நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்றுவோம். அந்த ஆட்சியாளன் தன்னுடைய கடமையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை அவன் கொடுக்கவில்லை, அநியாயம் செய்கிறான், அநீதி இழைக்கிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லட்டும். இதைதான் ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்தார்கள். அதேபோல் கணித்திற்குரியவர்களே, இன்னொரு ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், ஜலத வஹரக வஹத மாலக, நீ இமாமை முஸ்லிம் தலைவனை நீ கட்டுப்பட்டே ஆக வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், அவன் உன்னுடைய முதுகில் கசையடி அடித்தாலும் சரியே, அதாவது அடித்து அநியாயம் செய்தாலும் சரியே, உன்னுடைய செல்வத்தை அவன் பிடுங்கிவிட்டாலும் சரியே, அபகரித்து விட்டாலும் சரியே, எனவே என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட அநியாயங்களை அவன் செய்யும் பொழுது இவன் ஒரு அநியாயக்காரன் என்று மக்களை அவனுக்கு எதிராக தூண்டிவிடுவது, கிளர்ச்சி செய்வது அல்லது வெளிநடப்பு செய்வது என்று சொல்வார்களே, அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. ரசூல் அவர்கள் இதை தெளிவாக பல ஆதாரங்களிலே தடை செய்திருக்கிறார். ஒரு இமாம் ஒரு ஹலீஃபா மக்கள் மீது அநியாயம் செய்தாலும் பொதுமக்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த இமாமுக்கு எதிராக வெளிநடப்பு செய்யக்கூடாது, மக்களை அவனுக்கு எதிராக தூண்டிவிடக்கூடாது, கலவரத்தை ஏற்படுத்தக்கூடாது, கிளர்ச்சி செய்யக்கூடாது என்பதை ரசூல் அவர்கள் பல ஒன்றுக்கு மேற்பட்ட பல ஆதாரங்களில் இதை தடை செய்கிறார்கள். எதற்காக தடை செய்கிறார்கள்? இந்த விஷயத்தில் தான் கணித்திற்குரியவர்களை, சஹாபா பெருமக்களுக்கு மாறுபட்டு சஹாபா பெருமக்களுடைய வழியை விட்டுவிட்டு முதன் முதலாக வழிகட்ட கூட்டமாக கருதப்பட்ட அந்த ஹாரிஜியாக்கள் ஹவாரிஜிகள் குறிப்பாக இந்த விஷயத்தில் மாறுபட்டார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள், நாம் ஹலீஃபாவுக்கு எதிராக வெளிநடப்பு செய்வோம். சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை, வெளிநடப்பு செய்யக்கூடாது, கிளர்ச்சி செய்யக்கூடாது, நீங்கள் நல்லுபதேசம் செய்யுங்கள், கேட்கவில்லையா, நீங்கள் பொறுமையாக இருங்கள், ஆனால் இப்படி வெளிநடப்பு செய்வது கூடாது என்கிற விஷயத்தில் தான் குறிப்பாக மாறுபட்டார்கள் அந்த ஹவாரிஜிகள், அஹ்லு சுன்னா என்கிற உண்மையான கொள்கையை விட்டு, நேர்வழியை விட்டு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக இப்படி சொன்னார்கள், வெளிநடப்பு ஏன் செய்யக்கூடாது, அந்த ஹலீஃபா அந்த இமாம் அநியாயம் செய்தாலும் ஏன் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாது, மக்களை ஏன் தூண்டிவிடக்கூடாது? ஏனெனில் கணித்திற்குரியவர்களை, அவன் அநியாயம் செய்கிறான், அவன் அநீதி இழைக்கிறான், பொதுமக்களுடைய உரிமைகளை கொடுப்பதில்லை, ஆனால் இப்படியெல்லாம் அவன் அநியாயம் செய்யும் பொழுது அதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கிறதே,
அந்த பாதிப்பை விட அந்த இமாமுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தால், வெளிநடப்பு செய்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பன்மடங்கு பெரியது, மோசமானது. பல அப்பாவி மக்கள் கொல்லப்படுவார்கள் ஒரே நேரத்தில். எனவே மக்கள் அவனுக்கு எதிராக வெளிநடப்பு செய்தால் அவன் என்ன செய்ய மாட்டான், கை மீது கையை வைத்து அப்படியே பார்த்து கொண்டிருக்க மாட்டான். மாறாக அவனும் சில நடவடிக்கைகளை எடுப்பான். வெளிநடப்பு செய்யக்கூடிய மக்களுக்கு எதிராக இவன் தன்னுடைய படையை அனுப்புவான். அப்படி செய்யும்பொழுது என்னாகும், சுப்ஹானல்லாஹ், பல மக்கள் கொல்லப்படுவார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹி அவர்கள் இப்படி ஒரு அமீர் ஒரு ஹலீஃபாவுக்கு எதிராக வெளிநடப்பு செய்யக்கூடாது என்று தடை செய்கிறார்கள். ஏன், அவன் அநியாயக்காரனாக இருந்தாலும் கொடுங்கோலனாக இருந்தாலும் அவனுடைய அந்த செயல்பாடுகளின் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விட பொதுமக்கள் அவனுக்கு எதிராக வெளிநடப்பு செய்தால் அதனுடைய பாதிப்புகள் பன்மடங்கு பெரியது, மோசமானது, கொடூரமானது. எனவே அந்த பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக வேண்டிதான், மக்களுடைய இரத்தத்தை சிந்த விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் ரசூல் அவர்கள், பொறுமையாக இருங்கள், நீங்கள் தன்னுடைய கடமையை செய்யுங்கள், அவன் தன்னுடைய கடமையை செய்யாவிட்டால் அவன் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்று ரசூல் அவர்கள் நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பிறகு யாரெல்லாம் உயிர் வாழப் போகிறீர்களோ அவர்கள் பல கருத்து வேறுபாடுகளை அவர்கள் பார்ப்பார்கள், இஃத்திலாஃபை பார்ப்பார்கள். எனவே இப்படி நடந்தது, ரசூல் அவர்களுக்கு பிறகு வாழ்ந்த சஹாபா பெருமக்களே இந்த கருத்து வேறுபாடை பார்த்திருக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் மத்தியிலே கொள்கை விஷயத்திலே அல்லது மார்க்கத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில், மன்ஹஜ் என்று சொல்வார்கள் அதை, மார்க்கத்தை இப்படி குர்ஆன் ஹதீஸை இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும், மார்க்க விடயங்களை இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும், கொள்கையை இப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த வழிமுறை இருக்கிறது, அதை மன்ஹஜ் என்றும் அடிப்படை கொள்கையை அகீதா என்றும் சொல்வார்கள். எனவே இந்த கொள்கை விஷயத்திலும் மன்ஹஜ் விஷயத்திலும் சஹாபா பெருமக்கள் கருத்து வேறுபாடு கொண்டதே கிடையாது. ஆம், மசாயில்கள், சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த விஷயத்திலே சஹாபா பெருமக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது. சிலர் சொல்வார்கள் இப்படி செய்ய வேண்டும், சிலர் சொல்வார்கள் அப்படி செய்ய வேண்டும், சிலர் சொல்வார்கள் சொத்துரிமையில் இவருக்கு இத்தனை பங்கு, இன்னொரு சஹாபி சொல்வார்கள் இல்லை இவருக்கு பங்கே கிடையாது. இந்த மாதிரியான சட்ட ரீதியான விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது. ஆனால் சஹாபா பெருமக்கள் மத்தியில் கொள்கை விஷயத்திலோ அல்லது மன்ஹஜ் மார்க்கத்தை இவ்வாறு தான் புரிந்து கொள்ள வேண்டும், இவ்வாறு தான் அணுக வேண்டும் என்கிற விஷயத்தில் கருத்து வேறுபாடே பார்க்க முடியாது. எனவே அந்த சஹாபா பெருமக்கள் மற்ற மக்களை, சஹாபா அல்லாத மற்ற மக்களை இந்த கொள்கை விஷயத்திலும் மன்ஹஜ் விஷயத்திலும் சரியான வழியை விட்டு தூரமாக போகக்கூடிய காட்சிகளை, கருத்து வேறுபாடு கொண்ட காட்சிகளை சஹாபா பெருமக்களை பார்த்திருக்கிறார். எனவே உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முதன் முதலாக ஹாரிஜியாக்கள் என்கிற அந்த கூட்டத்தினர்கள் யதார்த்தமான மரபு வழியை விட்டுவிட்டு தூரமாக சென்றார்கள், கருத்து வேறுபாடு கொண்டார்கள், இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். உஸ்மான் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் தான் உஸ்மான் ரதியல்லாஹுவர்களை கொன்னார்கள், ஹலீஃபா சரியில்லையா கொன்றுவிட வேண்டும் என்று தப்பான அவதூறுகளை எல்லாம் சொல்லிவிட்டு உஸ்மான் அவர்களை கொன்னார்கள். அடுத்து அலி ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கூட்டமாகவே உருவாக்கப்பட்டார்கள், ஒரு அமைப்பு, ஒரு ஜமாஅத், ஒரு கூட்டமாகவே உருவாக்கப்பட்டார்கள், அவர்கள் தான் அலி ரதியல்லாஹுவர்களை கொன்னார்கள். எனவே இத்தகைய கருத்து வேறுபாடை சஹாபா பெருமக்களே பார்த்தார்கள். இன்னும் அதற்கு பிறகு இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படியே வளர்ந்து கொண்டேதான் போனது. இதுவரை இப்படிப்பட்ட பல கருத்து வேறுபாடுகளை நாம் பார்க்கிறோம். ரசூல் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடு கொண்டு இந்த முஸ்லிம் உம்மா 73 கூட்டங்களாக பிரிந்துவிடும். இன்னும் அப்படி பல கூட்டங்களாக இப்போது முஸ்லிம்கள் பிரிந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் என்ன செய்வது, யார் சொல்வது சரி? கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் எந்த கருத்தை பின்பற்றுவது, அதற்கான வழியை ரசூல் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்கிறார். இத்தகைய மற்ற ஹதீஸ்களிலும் அதற்கான தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூல் அவர்கள் என்ன சொன்னார்கள், என் வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், மேலும் என்னுடைய ஹுலஃபாக்களின் வழிமுறையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் ரசூலுடைய வழிமுறை என்று சொல்லி மக்கள் ஏமாத்த வாய்ப்புண்டு, ஆனால் சஹாபா பெருமக்கள் ஏமாத்த மாட்டார்கள். ரசூலுடைய வழி என்று சஹாபா பெருமக்கள் எதை சொல்கிறார்களோ அதுதான் நிச்சயமாக ரசூலுடைய வழிமுறை, மற்றவர்கள் ஏமாத்த வாய்ப்பு உண்டு. இதுதான் ரசூலுடைய சுன்னா என்று சொல்லி தப்பான ஒரு விஷயத்தை சுன்னா என்று மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்த வாய்ப்புண்டு. யாரையும் நம்ப முடியாது சஹாபா பெருமக்களை தவிர. எனவே ரசூல் அவர்கள் சொன்னார்கள், என்னை பின்பற்றுங்கள், என் ஹுலஃபாக்களுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை என்பது அதுவே ஒரு வெளிப்படையான பிரகாசிக்கக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது. ரசூல் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களை பிரகாசிக்கக்கூடிய ஒரு வழிமுறையில், ஒளியை வீசக்கூடிய
வெளிச்சத்தை கொண்ட ஒரு தெளிவான மார்க்கத்தில் உங்களை நான் விட்டுச் செல்கிறேன். எந்த அளவிற்கு சொன்னால், இந்த தெளிவான மார்க்கத்தின் இரவுகளும் பகலை போன்று பிரகாசம் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒளி வீசக்கூடியதாக இருக்கிறது இரவுகளும் பகலை போன்று. அந்த அளவிற்கு தெளிவான மார்க்கத்திலே ரசூல் அவர்கள் நம்மை விட்டு சென்றிருக்கிறார். இனி அப்படிப்பட்ட மார்க்கத்தில் குழப்பம் வந்தாலும், இவன் இப்படி சொல்ல அவன் அப்படி சொல்ல, எதை ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால், சஹாபா பெருமக்கள் எதை மார்க்கம் என்று சொன்னார்களோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் ரசூல் அவர்கள் குலஃபாக்களை பின்பற்றுங்கள் என்கிற வார்த்தையை சேர்த்து சொல்கிறார். இந்த நேர்வழி பெற்ற ஹுலஃபாக்கள், ஹுலஃபாய் ராஷிதீன் என்று சொல்வோமே, இவர்கள் யார்? இவர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, நான்கு பேர். இதற்கான ஆதாரம் என்ன என்று சொன்னால், ரசூல் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறார்கள், நபி வழியில் ஹிலாஃபத் என்பது 30 ஆண்டுகள் இருக்கும். எனவே அபூபக்கருடைய 2.5 வருடங்கள் ஆட்சி காலம், உமர் அவர்களுடைய 10.5 வருடங்கள், உஸ்மான் அவர்களுடைய 12 வருடங்களுக்கு மேலான ஆட்சி காலம், அடுத்து அலி ரதியல்லாஹுடைய ஆட்சி, இந்த அனைத்தையும் கணக்கு போட்டு பார்த்தால் 30 வருடங்கள் வரும். எனவே இந்த ஹுலஃபாக்களுடைய மொத்த சஹாபா பெருமக்களுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும். இதை சொல்லிவிட்டு உடனே ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட கருத்துகள், பிதாத்துகள், இந்த அனைத்தையை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். அந்த பிதாத்துகள் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடு நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லும். ரசூலுடைய சுன்னாவையும் சஹாபா பெருமக்களுடைய வழிமுறையும் பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு உடனே ரசூல் அவர்கள் பிதாத்துகளை குறித்து எச்சரிக்கை செய்கிறார். ரசூலுடைய சஹாபா பெருமக்களுடைய சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், கடவாய் பற்களை கொண்டு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொல்வதற்கு முன்பும் கருத்து வேறுபாடுகளை சொல்கிறார்கள். கருத்து வேறுபாடுகள், பிதாத்துகள் என்கிற இந்த இரண்டு விஷயங்களுக்கு மத்தியில் ரசூல் அவர்கள் என்னுடைய வழிமுறையை, சஹாபாவின் வழிமுறையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பிதாத்துகளுக்கு மத்தியிலே, கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலே உண்மையான கருத்து என்பது சஹாபா பெருமக்களுடைய வழிமுறையை பின்பற்றினால், ரசூலுடைய சுன்னாவை பின்பற்றினால் மட்டுமே தான் கிடைக்கும். எனவே கணித்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய மார்க்கம், இதுதான் இஸ்லாம். எனவே கணித்திற்குரியவர்களை, இஸ்லாம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருடைய கருத்து சரியான கருத்தாக இருக்காது. மாறாக அதில் சஹாபா பெருமக்கள், ரசூலுடைய சுன்னா இதோடு ஒத்துப்போகக்கூடிய மக்கள்தான் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் கவனக்குறைவாக அலட்சியமாக ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நேர்வழியை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தன் அருள் புரிவானாக. அனைத்து வகையான கருத்து வேறுபாடு, தவறான கருத்து வேறுபாடுகளிலிருந்து, வழிகேடல்களிலிருந்து, பிதாத்துகளிலிருந்து நம்மை முஸ்லிம் மக்களை பாதுகாத்து அருள் புரிவானாக. அமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.